ஹரே கிருஷ்ணா. இப்பூவுலகில் நம்மை ஈண்டெடுத்த தாய்க்கு நிகரான ஒரு சொந்தம் உள்ளதென்றால் அது பசுவே ஆகும். மனித பிறப்பு எடுத்துள்ள நமக்கு 7 தாய்மார்கள் உள்ளதாக நமது சாஸ்திரம் கூறுகின்றது. அவற்றில் பசுவும் ஒன்றாகும். அதனாலேயே பசுவானது கோமாதா என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்றது. காலம் காலமாக உயிர்களும் பயிர்களும் செழிக்க பசுவின் பங்கு இன்றியமையாததாக இருந்து வருகிறது என்பதை நாம் நன்கு உணரலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடையர் குலத்திலே பிறந்து பசுக்களை பாதுகாத்தும் பராமரித்தும் வந்தார் என்றால் அதன் பெருமைதான் சொல்லற்கரியது. நமது கோவை இஸ்கான் திருக்கோவிலில் கோலோக கோசாலை அமைக்கப்பட்டு 15 மேற்பட்ட பசுக்களும் காளைகளும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பராமரிக்கப்பட்டு கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி 16 மாட்டுப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பங்கேற்று கோமாதாவின் அருளை பெறுக என்று அன்புடன் அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா.